மாடி தோட்டம் வச்சிருக்க பலருக்கு பரிச்சயமான ஒண்ணு மீன் அமினோ அமிலம். மீன் கழிவுகளையும் அதுக்கு சரி பங்கான நாட்டு சர்க்கரையும் சேர்த்து 21 நாள் ஊற வச்சு வடிச்சு எடுக்கிறது தான் இந்த மீன் அமினோ அமிலம். இது செடிகளுக்கு ரொம்ப சிறந்ததா இருந்தாலும் இதை தயாரிக்கிறதுக்கும் இதை ஸ்டோர் பண்றதுக்கும் நிறைய பேர் விரும்புறது கிடையாது. காரணம் இதோட வாசனை. மீன் கழிவுகளால் தயாரிக்கக்கூடிய இதற்கு மாற்றா வேறொரு சக்தி வாய்ந்த திரவத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வாழைப்பழத்தையும் கரும்பு சர்க்கரையும் சரி பங்கு எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாழைப்பழம் கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, சிறு துண்டுகளாக நறுக்கிட்டு இந்த மாதிரி நீங்க நாட்டு சர்க்கரையோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்ல கூல் மாதிரியான பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு காற்று போகாத டப்பாக்குள்ள அதை நல்லா போட்டு வச்சிடுங்க. 21 நாள் அதை பிரிக்க வேண்டாம். அப்பப்ப எடுத்து நல்லா குலுக்கிட்டு வச்சிட்டீங்கன்னா போதும். 21வது நாள் கழிச்சு அதை வடிகட்டணும். இந்த மாதிரி பெரிய கண்ணு இருக்கக்கூடிய ஜர்லடையில அதை போட்டு வடிகட்டிடுங்க. மேலே தேங்கி இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். நல்லா மேலிருந்து அழுத்தம் கொடுத்து ஃபில்டர் பண்ணி கீழே இருக்கிறத எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் மேலே அழுத்தி கொடுக்கும்போது திரவங்கள் எல்லாம் நிறையவே கீழே சேகரிக்கப்பட்டிருக்கும். அதுதான் நமக்கு தேவைப்படும். கீழே சேகரிச்சிருக்கக்கூடிய இந்த லிக்விடை இன்னொரு சின்ன கண்ணு இருக்கக்கூடிய ஜல்லடையில் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய தண்ணி ரொம்பவும் தெளிவாக இருக்கும். பொறுமையாக ஒரு ஸ்பூனை வச்சு கலக்கி கொடுக்கும்போது மேலே இருக்க எக்ஸஸான சொல்யூஷனும் கீழே உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேங்கிறத நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிடலாம், அது நமக்கு தேவைப்படாது. இப்போ அந்த திரவத்தை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஏர்டைட்டான மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு 30 ml வீதம் இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடிகளுக்கும் பூக்களுக்கும் காய்களுக்கும் தெளிக்கும் போது எந்த விதமான பூச்சிகளும் கிருமிகளும் தாக்காம உங்களுடைய மாடி தோட்டம் பூத்து குலுங்கிறது நீங்களே பார்க்க முடியும். நிச்சயமா அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்